ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. செட்டிநாட்டை சேர்ந்த நகரத்தார் குடும்பங்களில் நிறைய பேர் பெரியவா கிட்ட அளவுக்கு அதிகமான பக்தியோடு இருப்பா. அப்படி தான் அந்த ஊரில் ஒருத்தர் எனக்கு எல்லாமே பெரியவா தான் இருந்தார். எப்போ நேரம் கிடைச்சாலும் ஓடி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போவார். அப்படி ஒரு தடவை வந்தப்போ தன்னோட 7 வயசு மகனை கூட அழைச்சிட்டு வந்திருந்தார். அவளோட முறை வந்தது பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பறச்சே அப்பான்னு அந்த பக்தரோட பையன் கையை பிடிச்சி இழுத்து அவரை குணிய சொல்லி காதில் ஏதோ ரகசியம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டுட்டு அந்த பக்தர் பெரியவாளை நிமிந்து பார்த்தார். அதுக்கப்புறம் பையனை அதிசயமாக பார்த்துட்டு பதில் எதுவும் சொல்லாமல் நகர்ந்தார். ஆனால் பையன் விடலை. அப்பா கையை பிடிச்சி இழுத்து அவ அப்பா காதில் என்னமோ சொல்லிகிட்டே இருந்தான். பெரியவா விடுவாரா? பாவம், அவருக்கு குழந்தை என்ன சொல்கிறான்னு ஒன்றுமே தெரியாதான். குழந்தை என்ன சொல்கிறான்? ஒன்றும் இல்லை பெரியவா, என்னமோ உளறான். பரவாயில்ல சொல்லுப்பா, உங்கள் மடியில் பச்சை கலர் பட்டு பாவாடை கட்டின்னு ஒரு குழந்தை உட்காந்துருக்குன்னு சொல்கிறான் பெரியவா. அது யாருன்னு வேற கேட்குறான். அப்படி யாரும் எங்கள் கண்ணுக்கு தெரியலை. குழந்தை சொல்கிறத நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல பெரியவா அப்படின்னார். அப்போ தெய்வம் தன்னோட பிரபாவத்தை வெளிப்படுத்திட்டு அந்த குழந்தைய வாத்சல்யத்தோட பார்த்துட்டே உன் குழந்தை சொல்கிறது நிஜந்தான்னு பெரியவா சொன்னார். சுற்றி இருந்தவாள்லாம் அதிர்ந்து போயிட்டா. என்னது, பெரியவா மடியில் குழந்தையா? பாலா திரிபுர சுந்தரியாக தான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியலையே. அந்த குழந்தை கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. எல்லார் மனசுலையும் இந்த எண்ணம் தான். பெரியவா பேச ஆரம்பித்தார். மடத்தில் சுவாமிகளாக இருக்கிற எங்கள் மடியில் சாக்ஷாத் சரஸ்வதி தேவி உட்கார்ந்துருக்கிறதா ஒரு ஐதீகம். பல சமயங்களில் அது எங்கள் கண்ணுக்கு கூட தெரியாமல் போகிறதுண்டு. ஆனால் இப்படி ஒரு காட்சி ஒரு குபேரனோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். உன் பிள்ளை கூடிய சீக்கிரம் குபேரன் ஆயிடுவான். பெரியவா கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார். அப்போ அந்த தந்தை தான் இப்போ இருக்கிற நிலையை யோசித்து பார்க்குறார். குபேர அந்தஸ்தா, நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது. பெரியவா சொன்னால் அது சத்தியமாக தான் இருக்கும். ஆனால் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வீட்டுக்கு திரும்பி போனார். 2 வருஷமாச்சு. ஒரு நாள் அவரோட தூரத்து சொந்தக்காரர் அவர் வீட்டுக்கு வந்தார். வந்தவருக்கு குழந்தை குட்டியெல்லாம் இல்லை, அதனால் அவரோட பையனை ஸ்வீகாரம் கேட்டு வந்திருந்தார். மறுப்பு சொல்ல முடியாமல் அந்த குழந்தைய ஸ்வீகாரமாக கொடுத்துட்டார். அந்த பையனை தத்தெடுத்தவர் ரொம்ப பெரிய பணக்காரர். பெரியவா சொன்ன மாதிரி குபேரன் ஆயிட்டான் அந்த பையன். கணக்கு சொல்ல முடியாத பிரம்மாண்டமான சொத்துக்கு ஒரே வாரிசாயிட்டான். பெரியவாளோட தீர்க்க தரிசனத்துக்கு இதை விட பெரிய உதாரணம் வேணுமா என்ன? ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.